ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனி நம்ம வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிக்சருக்கு அப்படி நம்ம ஒரு சூப்பரான க்ளோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கிடச்ச வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வாங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து பாருங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜோட லிங்க் வந்து பாருங்கள் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணால் அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பென்டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பென்டூல் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. பென்டூல் செலக்ட் பண்ணாச்சு. பென்டூல் நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கீபோர்டில் பி அமுக்குங்க, அதான் வந்து பண்ணால் பென்டூலுக்கான ஷார்ட்காட். இப்போ வந்து பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் மூவ் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் டூல் வந்து பண்ணால் காட்டும். மூவ் டூல்லேருந்து வந்து ஹேண்ட் டூல், ஹேண்ட் வந்து பண்ணால் காட்டும். நீங்கள் ஒர்க்கில் அந்த ஹேண்ட் டூல் தான் காட்டும். இது வந்து பண்ணால் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார் யூஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண்ணால் அந்த ஹேண்ட் காட்டும். அதாவது ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்த மட்டும் வந்து பண்ணால் செலெக்ஷன் பண்ண போகிறோம். இங்கேருந்து அங்கே, அதுக்கப்புறம் வேணால் இங்கேருந்து திருப்பியும் இது வரைக்கும் வந்து பண்ணால் நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு க்ளோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணால் ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து அப்படியே செலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்படியே பென்டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து பண்ணால் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும். ஓகே, நம்ம அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்துடும். இதே மாதிரி வந்து பண்ணால் பார்த்து பொறுமையாக கிளிக் பண்ணிக்கோங்க. போகும் பண்ணால் உங்களுக்கு ஜூம் கொஞ்சம் அவுட்டாக இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார் ஜூம் இன், கண்ட்ரோல் ப்ளஸ் ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கிளிக் பண்ணிட்டு ஆனால் நம்ம இது வந்து பண்ணால் செலெக்ஷன் படிக்கலாம். இது பொறுமையாக செலெக்ஷன் பண்ணுங்கள். பென்டூல் வந்து பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பென்டூலுக்கான ஒரு தனி வீடியோ கூட நான் மேக் பண்ணி போடுறேன். லிங்க் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுவேன். அதே மாதிரி வந்து பண்ணால் வேறு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் வேணும், ஃபோட்டோஷாப் பற்றி வேறு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஃபோட்டோஷாப்பில் ஒரு டியூட்டோரியல் வேணால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஆனால் வந்து பண்ணால் அது கண்டிப்பாக வந்து பண்ணால் பார்ட் அதிகமாக தான் போகும். ஒரு நாலஞ்சு பார்ட் வரும். ஏன்னா பண்ணால் ஃபோட்டோஷாப்பில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ரோட் பார்த்த மட்டும் வந்து பண்ணால் செலெக்ஷன் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் செலெக்ஷன் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே போய் செலெக்ஷன் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தோம்னா நம்ம செலெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நம்ம ஈஸியாகவே செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம இங்கேயும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார் ஜூம் இன், திரும்பி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூர வீடியோ வந்து பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுறங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம வந்து பண்ணால் இதோட பெஸ்ட் செலெக்ஷன் இங்கே இங்கேயே என் பண்ணிப்போம் நம்ம. அப்புறம் உள்ள செலெக்ஷன் பண்ணிக்கோ. நம்ம திருப்பியும் ப்ளஸ் கொடுத்து நம்ம செலெக்ஷன் என் பண்ணலாம் நம்ம. ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணால் நம்ம கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பண்ணால் ரொம்ப ஜூமினாக இருக்குது. அதில் வந்து பண்ணால் நம்ம கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு வந்து பண்ணால் திருப்பி நம்ம செலெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பொறுமை பண்ணுங்கள், வந்து பண்ணால் கண்டிப்பாக செலெக்ஷன் வந்து சூப்பராக ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இங்கேயோட இந்த செலெக்ஷன் நம்ம என் பண்ணிப்போம். என் பண்ணிட்டு வந்து பண்ணால் கண்ட்ரோல் ஜீரோ கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து பண்ணால் ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிடும். இப்போ வந்து பண்ணால் கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம செலெக்ஷன் பென் டூல் யூஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணால் ரெண்டு பார்ட் வந்து பண்ணால் செலெக்ஷன் ஆகிட்டோம்.
ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர் லேயர் ஒன்று பார்த்தா க்ரியேட் பண்ணுங்கள். சாலிட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ஒயிட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டார்க்கில் பிளாக்கில் இருக்கும், அது வந்து பார்த்தா ஃபுல்லாக ஒயிட் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பார்த்தா ஒயிட் கலரில் மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லாமல் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம். கொடுத்துட்டு வந்து பண்ணால் அவுட்ரு க்ளோ அப்படின்னு அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோம். எனேபிள் பண்ணிட்டக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு நம்ம ஒரு கலர் வந்து பண்ணால் பிக் பண்ணலாம். அதில் நம்ம வந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலர் எடுக்கலாம். ஓகே இந்த ஆரஞ்சு கலர் ஓகே. இப்போ வந்து பார்த்தா ஸ்ப்ரெட் வந்து பண்ணால் ஜீரோவில் இருக்கட்டும். நம்ம சைஸை மட்டும் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுவோம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து பண்ணால் ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நம்ம ஸ்ப்ரெட் ஒரு 5 வைக்கலாம். 5 வச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா டிஃப்ரென்ஸு. ஸ்ப்ரெட் வந்து பண்ணால் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேஞ்சும் யூஸ் பண்ணுங்கள். ஜிட்டர் வந்து பண்ணால் யூஸ் பண்ணாதீங்க. ரேஞ்ச் வந்து பண்ணால் எவ்வளோ அதிகமாக இருக்கிறீங்களோ அது வந்து பண்ணால் அந்த க்ளோவோட கொஞ்சம் ஒப்பாசிட்டின்னு சொல்லலாம், ஒப்பாசிட்டி வந்து பண்ணால் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால் ரேஞ்சும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரெட் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். கரெக்டாக 3 வைக்கலாம். 3 வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரேஞ்சை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணலாம். கலர் ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் லைட் கலர் சூஸ் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி வந்து பண்ணால் பிளெண்ட் போர்டு வந்து ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் நார்மலில் இருக்கும். அது வந்து பண்ணால் நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணி நம்ம சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஓகே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் லைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஓகே ரேஞ்ச் கொஞ்சம் குறைச்சிப்போம். ஓகே இப்போ வந்து பார்த்தினா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளோ வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை கொடுத்துட்டு வந்து பண்ணால் இங்கே ஓகே பட்டன் இருக்குது. ஓகே கிளிக் பண்ணிக்கோ. ஓகே கிளிக் பண்ணிக்க பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ணால் சூப்பரான ஒரு க்ளோ வந்து பண்ணால் க்ரியேட் ஆகும். நம்ம அதே மாதிரி வந்து பார்த்தினா இங்கேயும் வந்து பண்ணால் க்ளோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதே வந்து பண்ணால் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் டூல் எடுத்துக்கோங்க. ப்ளர் டூல் எடுத்துகிட்டு வந்து பண்ணால் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து பண்ணால் இந்த மாதிரி ஒரு ராங் சிம்பிள் காமிக்குதா, அதனால் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மாதிரி ப்ரஷ் சைஸ் வந்து பண்ணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து பண்ணால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல போய்க்கோங்க. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பண்ணால் ஆல்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட்டில் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணால் ப்ரஷ் டூலோட சைஸ் வந்து பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். இதே லெஃப்டில் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்து பண்ணால் ரொம்ப சின்னதாகும். இது வந்து பண்ணால் நம்ம இன்னும் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இல்லைனா ப்ராக்கெட் கீஸ் லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகும். யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணால் கொண்டு ப்ளர் பண்ணிக்கலாம். இதை இந்த ப்ளர் ஆகிறதவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அந்த ப்ளர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு ப்ளர் பண்ணிக்கோங்க. ப்ளர் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து பண்ணால் நம்ம பி ஃபார் பென்டூல், பென்டூல் எடுத்துப்போம். பென்டூல் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம இந்த இடத்த செலெக்ஷன் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பண்ணால் திருப்பி ஒரு வேணும் நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு வந்து பண்ணால் செலெக்ஷன் மேக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த செலெக்ஷன் தப்பாக மேக் பண்ணால் கூட நம்ம இந்த லேயரை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து பண்ணால் இங்கே 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 இது மேக் பண்ணாச்சு. அதே மாதிரி வந்து பண்ணால் கம்பைன் ஷேப்ஸ் அதில் செக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக்கில் இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிப்போம். ஜூம் இன் பண்ணிட்டு வந்து பண்ணால் திருப்பியும் இந்த இடம் இந்த இடத்த அப்படியே வந்து பண்ணால் நம்ம அப்படியே மார்க் பண்ணலாம். ஏன் மார்க் பண்ணாச்சு. மார்க் பண்ணிட்டு வந்து பண்ணால் திருப்பியும் வந்து இந்த இடத்த திருப்பி வந்து பண்ணால் மார்க் பண்ணிக்கலாம். அவளே அதே மாதிரி இந்த இடத்தையும் பண்ணால் நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மார்க் பண்ணிச்சு. நான் இதோடய வந்து பண்ணால் இன்னொரு பாக்ஸ் போட்டு என் பண்ண போகிறோம். அப்படியே பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டு திருப்பி அது வந்து பண்ணால் கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே வந்து பண்ணால் செலெக்ஷன் ஆகும். கண்ட்ரோல் 0 வந்து பண்ணால் இது செலெக்ஷன் வந்து பண்ணால் அப்படி இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பண்ணால் திருப்பியும் அதே மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சாலிட் கலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒயிட் இருக்கும், ஒயிட் வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு க்ளோ, அவுட்ரு க்ளோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வந்து பண்ணால் கலர் வந்து ப்ளூ கலர் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் எடுத்துப்போம். இந்த ப்ளூ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நம்ம சைஸ் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து பண்ணால் ரெண்டை கொஞ்சம் பருப்போம். குறைச்சிட்டு ஒப்பாசிட்டி 100 எடுக்கலாம். ஸ்ப்ரெட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சைஸை கொஞ்சம் குறைக்கலாம். ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சைஸ் கலர் வந்து பண்ணால் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நீங்கள்
இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே இருக்கலாம். நம்ம இந்த கலர் சூப்பராக இருக்குது, நம்ம இந்த கலரை செட் பண்ணிக்கலாம்னு ஐடியா கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்டு 8 இருக்கு, நான் வந்து பண்ணால் 6 சே 6 வைக்கிறேன். 4 வச்சு பார்க்கலாம். ஓகே, 4 வந்து பண்ணால் கரெக்டாக இருக்குது, இதை பக்கம் ஓகே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பண்ணால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கரெக்டாக நார்மலில் தான் இருக்கும். அது வந்து வந்து பண்ணால் திருப்பியும் வந்து பண்ணால் ப்ளர் பண்ணிப்போம். அதுக்கு இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கலாம், இல்லை ராங் மார்க்காட்டும் கரெக்டாக வந்து பண்ணால் ஒரு வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். ப்ளர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பண்ணால் இப்போ வந்து பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து பண்ணால் நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ வந்து பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணால் இதை சினிமேட்டிக் லுக் கொண்டு வரப்போம். அதுக்கு வந்து பண்ணால் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ் டூல் வந்து பண்ணால் ஷார்ட்கட் வந்து பண்ணால் பி, ப்ரஷ் டூல் லோருக்கு இங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பண்ணால் ஆல்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக்கர் வரும். இந்த கலர் பிக்கரில் போயிட்டு வந்து பண்ணால் இந்த கொஞ்சம் இந்த இடத்த இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கிளிக் பண்ணி ஆல்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கலர் பிக்கர் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகலை அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து பண்ணால் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணால் பிக் பண்ணுங்கள். அப்போ வந்து பண்ணால் கரெக்டாக ஆட் ஆகும். இப்போ நான் அந்த லேயர் டெலிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் டெலிட் பண்ணாதீங்க, நான் வந்து பண்ணால் எங்கே புதுசாக க்ரியேட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இங்கே க்ரியேட் பண்ணிச்சு இல்லை. இப்போ வந்து பண்ணால் ப்ரஷ் டூல் வந்து பண்ணால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக 0 வச்சுருங்க. 0 வச்சுட்டு வந்து பண்ணால் எல்லாமே ஒப்பாசிட்டி 50, ஃப்ளோ 100 வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பண்ணால் உங்களுக்கு அந்த லுக் வந்து பண்ணால் வித்தியாசமாக வரும். அதே மாதிரி எக்ஸ்எம்க்குங்க, எக்ஸ்எம்க்கு நீங்கள் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபோர் கிரவுண்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இந்த இடத்துல அப்படியே பிளாக்கில் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பண்ணால் சூப்பரான ஒரு சினிமேட்டிக் லுக் வந்து பண்ணால் கிடைக்கும். இப்போ க்ரியேட் பண்ணிட்டவங்க க்ரியேட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் எக்ஸாமிக்கு இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரஷ் ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து பண்ணால் இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜுக்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்னஸ் நான் குறைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் இந்த லேயருக்கு மேலே இருக்கணும், இந்த லேயர் கீழே இருக்கணும். இந்த லேயர் கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரைட்னஸ் உங்களுக்கு வந்து பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியாது. இது மேலே போச்சு அப்படின்னா ப்ரைட்னஸ் குறைஞ்சிக்கிறது உங்களுக்கு வந்து பண்ணால் தெரியும். அதே மாதிரி நான் ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சேன் அப்படின்னா அந்த க்ளோ வந்து பண்ணால் ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.